கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனிதனின் மனம் முழுமையை தேடுதுன்னா சொல்லக்கூடாதுங்க. யாரோ ஒரு சிலர் தான் முழுமையை தேடுறாங்க. மனிதனின் மனம் எல்லாம் முழுமையை தேடுறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அடிப்படை கேள்வியே இல்லை. ஒரு ஜாதி சங்கத்தில் போய் உறுப்பினராகிறான்னா அவனுக்கு அடிப்படை அறிவு இருக்குமா? எந்த ஜாதி சங்கத்தினா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஜாதி சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராகிறான்னா அவனுக்கு அறிவு இருக்குதா? அவன் முழுமையானவனா? கிடையாது. அவன் முழுமையை தேடுற மாதிரி நினச்சினுங்கிறான். முழுமையை தேடினா என்ன பண்ணியிருப்பான்? வந்துடுவான், ஜாதி கீச்சி போட்டுருவான். நீ என்ன நானுன்னு இருப்பான். அதுதான் துறவு. எனக்கு பொண்ணாக இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அது அவங்க பிரச்சனை. எனக்கு கிடையாதுன்னு சொல்லணும். நான் அதை பதிவு பண்ண மாட்டேன்னே சொல்லணும். நீ போய் பண்ணிட்டு வான்னு சொல்லணும். அந்த ஜாதி கர்மத்தை யார் பண்ணிட்டுவா? நீ போய் ரிசீவ் பண்ணிக்கோ, நீ போய் பண்ணிக்கோன்னு சொல்லணுமா இல்லையா? நான் கூட போனவன் யார் தான் நான்? அடிப்படையும் அறிவே இல்லாதவன் நான். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அது எங்கள் வீட்டுக்காக செஞ்சேன். வீட்டுக்காக நீ ஏன் செஞ்ச? வீட்டுக்காக நீ ஏன் சாப்பிடுவே? நீ உனக்காக சாப்பிடுவியா, உன் பொண்டாட்டிக்காக சாப்பிடுவியா, இல்லை உன் பிள்ளைக்காக சாப்பிடுவியா, யாருக்காக சாப்பிடுவே? நீ டிரைவர் உத்தியோகம் செஞ்சால் தப்பு கிடையாது. நான் ஒரு டிரைவராக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்ட்டு அவங்க போய் பதிவு பண்ணிட்டு வந்தாங்கன்னா தப்பு கிடையாது. போய் கையெழுத்து வர போகிறோம், உன் கையெழுத்து போடல முதல்ல, உன் கையெழுத்து இருக்கக்கூடாது. எனக்கு சம்மந்தம் இல்லைல்ல, அதில் என்ன பண்ண முடியாது? என் பேர் அவள் எழுதிக்கலாம், ஆனால் நான் எழுதி கொடுத்துருக்கக்கூடாது. வெக்கம் லேடி, ஜாதி இல்லை என்ற என் பேரை உனக்கு எழுதிய, நான் உனக்கு அம்மாவே இல்லைன்னு கூட சொல்லலாம், அப்பாவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போனா ஒரு மனிதன் எப்படியே இல்லை, அடிப்படை அறிவே இல்லாதவன் முழுமை எப்படி அடைவான்? என்ன இந்த சும்மா தமாஷாயிடுச்சா உங்களுக்கு? சும்மா ஞானம் அஞ்சுனா சும்மா நினச்சிக்கிறீங்களா? என்ன இல்லை உனக்கு? ஒரு டைம் சொல்லி அந்த டைமிங் நீ பேசலைனாவே உனக்கு அடிப்படை அறிவு இல்லை. ஒரு டைம் சொல்லி இந்த டைமிங் நான் வரேன்னு சொல்லிட்டு போக விட்டேனாவே, இதில் பெரிய சின்னவெல்லாம் கிடையாது. இவன் சொன்னால் கேட்பான், அவனு சொன்னால் கேட்க மாட்டேன் கிடையாது. ஃபட் டேஸ் கோர்ஸுக்கு அடிச்சு அவன் நிமித்தி விடுவேன். எல்லாருக்கிட்டையும் எப்படி தான் சொல்லணும்? முடியண்ணா முடியாதுண்ணா. ஆ, அப்போ அவங்களாம் அடிப்படையே அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? பாலிடிக்ஸ் கோர்ஸ் வந்து கூட அடிப்படை இல்லாமல் இருக்கிறான், என்ன பண்ணலாம்? புரியுதா? முழுமை நோக்கி நகருதா மனுஷன் மனசை? எப்படி நகரான்? ஜாதி பற்றோடு வாழ்கிறவன் எப்படி முழுமை நோக்கி நகருவான்? எனக்கு புரியலையே. எனக்கு பசிக்கு சாப்பிட்றியா, இல்லை சைவ அசைவம் சாப்பிட்றியா, சாப்பிடக்கூடியதை சாப்பிட்றியா, சாப்பிடக்கூடாத சாப்பிட்றியா? கொடிய விஷம் பாம்பு, வறுத்து சாப்பிட்டுக்கிறான் ஒருத்தன். தீர பட்டாயில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம், நல்லா தான் இருக்குது முறுக்கு முறுக்குன்னு. இங்கே அதுமாரி வறுத்து தரத்துக்கு ஆள் இல்லை. ஆமாம் தானே? புழுவை சாப்பிட்டு ஒருத்தன் வாந்தியத்தான் ரகசியமாக போய், அந்த மாதிரி திருடணுங்கிறான். சந்தோஷமாக சாப்பிடணுங்கிறான். எல்லா மாதிரி ஆளும் தான் இந்த பூமியில். அம்மா முழுமை நோக்கி நகர்டிவே சும்மாவே. மனித மனம் முழுமை நோக்கி நகரில் நடிக்குது. கடவுள் தெரிஞ்சால் பிரச்சனை போயிடுமான்னு பார்க்குது. சாமி கும்பிட்றது எதுக்கிட்டா பிரச்சனைக்காக தான். ஆமாம், கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம். ஆமாம், சும்மா தமாசு. நான் இதை பண்ணால் எனக்கு அது ஆகிடுமா, இதை பண்ணால் அதில் வந்துடுவோண்ணா, அதெல்லாம் சும்மா நடக்காது. அப்படிலாம் கிடையாது. முழுமைனா முழுமை தான், எனக்கு கடவுள் தான் போகணும். வாழ்க்கை சும்மா தமாசு. நான் அப்பாவாக இருக்கிறேன், அம்மாவாக இருக்கிறேன், கணவனாக இருக்கிறேன், மனைவியாக இருக்கிறேன், பிள்ளையாக இருக்கிறேன், பொண்ணாக இருக்கிறேன், இருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இருப்பேன்? நான் நல்லபடியாக வாழ்வேன், என்னை மகிழ்ச்சியாக வச்சுப்பேன், எனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன். இருக்கிறேன்னா என்ன? அவனுக்கு எது சரின்னு எப்போ நான் கேட்டானா என்ன? ஒரு மனிதன் தன்னை பார்த்து எனக்கு சரி எதுன்னு ஒருத்தன் கேட்டானா, அவன் தான் முழுமை நோக்கி நகர போகிறான். நான் என்ன என்ன கேட்கணும் என்னை பார்த்து? எனக்கு எது சரியானவை, நான் எதை செய்யலாம் கேட்டானா என்ன? யாரோ சேர்ந்தாங்கன்னு போயிடுறான், அவன் பார்ட்னர் கூப்பிட்டான்னு இவனை கூட போயிடுறான், ஆர்மா பிஸ்னஸில் லாஸ்ன்றான். இதெல்லாம் ஆச்சு அவனுக்கு? இவனை கேட்டால் போய் செஞ்சான். இவனை மற்றவங்களை கேட்டதெல்லாம் விட்டுரு. எவனோ சொன்னான் ஃபார்மை ஃபில்லப் பண்ணான், எவனோ ஸ்கூலில் சேர்த்தான் எதுவுமே ஸ்கூலில் சேர்ந்துட்டான், எவனோ படி சொன்னான் பசிட்டான், எவனோ வேலைக்கு போக சொன்னான் போகிறான். இவனா போகிறானா? இவனா போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்? இவனா படித்தா எப்படி படிக்கலாம்? இவனா டாக்டர் ஆனால் எப்படி ஆகலாம்? நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருவானுங்க, பணம் நிறைய சம்பாதிக்கிறோம். யாராக இருப்பான் பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க தான் எல்லாரும் சாப்பிட்டு வச்சு. சாப்பிட்டு உள்ளே வரலன்றான். மூலையில் எப்படி வரும் உனக்கு? அதுவே வருமா என்ன? எனக்கு புரிய மாட்டேது, எனக்கு வரலன்றான். வராதா? வராத ஒன்றா செஞ்சுருப்பாங்க ஒருத்தர்.
வராது. ஒன்று ஏன் படித்த? விவசாயம் தான் பண்ண போகிறேன், எதுக்கு இன்ஜினியரிங் போய் சேர்ந்த? லூஸ் இல்லை. எம்இ வர வர பஸ்ட்டுக்கிறான், நடக்க மாட்டேன்றான் ஒருத்தன், நடக்கவே மாட்டான். இவ்வளோ முழுமை நோக்கி நகரவுன்னா பார், மனுஷங்கள்லாம் விலங்காகவே இருப்பானுங்க. நான் அப்படி தான் பார்ப்பேன். இது இன்னும் கொஞ்சம் நாலு இருக்குது, அஞ்செல்லாம் கிடையாது, நாலு மூணுலலாம் இருக்கும், அஞ்செல்லாம் வரவே வராது. அதெல்லாம் சும்மா போயிடுச்சு, நாலு இருக்குது, மூணு இருக்குது, ரெண்டு இருக்குதுன்னு. ஏதோ அஞ்சு ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துடும், அப்போ ஆறாக கூட ஆகாது, இங்கே வந்த பேர் கூட. என்ன இப்படி சொல்கிற? முன்னாடி உட்கார வச்சு பேச்சுக்கிறேன். ஆமாம், உங்களை முன்னாடி வச்சு தான் பேச்சுக்கிறேன். நீ என்ன தனியாக பர்சனலாக கேட்டு பாரு, ஒரு ஒருத்தரையும் சொல்லுவேன் கரெக்டாக. நீ எங்கே தப்பு பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற, நீ ஏன் இப்படி இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். உனக்கு முடியாத ஒத்துக்காத, வா, நான் சம்மந்தப்படாத, தப்பு கிடையாது, உனால் செய்ய முடியாது, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு துணை போகிறது என்ன தான்? குற்றம் தானே, ஜாதி இல்லைனா இல்லை தானே. அப்புறமா எங்கே பேசிட்டு வெளியே போய் இருக்குதுன்ற? நான் உன்னை கண்ணாடி வச்சுருக்கு பார்த்து ஸ்பீடு சுற்றி முடியுமா என்ன? அதுவும் உன் மூஞ்சில் எழுதி ஒட்டுக்குதே, சனியம் ஒரு சாக்கடைன்னு. ம், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ முழுமை நோக்கி நகர்றான்னு கேட்குற கேள்வி நியாயமா? யாருக்குன்னா அதுமாரி அக்கறை இல்லை. சும்மா நான் தமாஷ் பண்ணுக்கிறேன், நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்னால். முழுமை நோக்கி உட்காரன்னா சேர் காலியாக இருக்குமா? நான் ஃப்ரீயாக இருப்பேனே. இன்னும் கடவுள் தெரியணுன்ற உண்மையிலே ரூசு, நீ உண்மையிலே கடவுள் தெரியுமா? கூட தண்டை பொருந்தாச்சும் வரலாம்ல, கொடி பூச்சி அங்கே போடணும், ஒருத்தனாச்சும் என் நேரில் வந்தானா? இப்போ கூட வரலாம் தானே, இப்போ கூட வந்து பேசலாம் தானே. நீ வருவியா தர்கத்துக்கு வருவியா, நீ பேசுவியா என்ன, அப்படி கூட கூப்பிட்டேன். தனியாக ஒரு டிக்கெட்டை போட்டு கூப்பிடு, பேசாம எப்போ போகிறான்? சொம்மனா பேசிக்கிறானுங்க, அவர் பேச தயாரா, மேடையில் பேச தயாரா, ஒரே மேடையில் பேச தயாரான்ட்டு சொம்மனா சொல்லுங்கிறேன். நான் தான் சொல்லினே தானுங்கிறேன். இன்னும் எனக்கு கேமரா எதுக்கு மட்டும் கொடுக்குறேன் நான், எனக்கு தேவை என்ன? உன கூட நான் பேச தயார், என்ன பண்ணுறேன்? நான் நேராக பகிரங்கமாக தானே சொல்லுங்கிறேன். நான் கூ சொல்ல கூட சொன்னேன், ஞானதேவ பாரதி நான் வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டு பேர் பேசலாம், அது எப்படி அது அது சுருனா தான் அம்மா கடவுள் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கூட கேட்டேன். ம், என்ன பண்ணலாம், சைவம் சாப்பிட்டா தான் கடவுளை அடைய முடியுமா? அது அவர் பாதை, இது ஏன் பாதை, என்ன அவர் பாதை, இவர் பாதை, எல்லாருக்கும் பாதை என்ன? ஊர் எங்கே போனான்? அப்புறமா என்ன, பிளாட்ஃபார்மில் டிக்கெட் இல்லைன்ற மாதிரி திருட்டு ட்ரெயின்லேயே ஏறி ஓடலான்னு பார்க்குறது. நாம்பெல்லாம் பப்ளிக்காக ட்ரெயின் ஓட்டுறோம் கரெக்டாக, நீ வந்தால் இது நடக்கும், நாற்பது நாள் உன் நெற்றிக்கன் உரணம் வரும். அப்போ முழுமை நோக்கி நகர்றானா? சொன்னால் கொடுத்தான் செய்கிறானா என்ன? எத்தனை பேர் பயிற்சி ஒழுங்காக செய்கிறான்? கற்றுன பேருக்கு கூட தான் சொல்கிறான், யாரோ சில பேர் தான். நூறு பேர் வந்தால் இருபது பேர் செய்கிறான், மீதி எண்பது பேர் எங்கன்னே தெரில. ஆமாம், அருமா காணாத போன கடா, ம், கந்தன் உன்னை தேடுகிறான். எப்போ பார்த்தாலும் கத்தரே தேர்னா எப்படி அது? கந்தன் வந்தானே தேடுவான். மாதிரி நிறைய பேர் தமாஸ் தமாசுக்கிறாங்க. அதனால் முழுமை நோக்கி எல்லாரும் நகரத்தில் தேவை. கடவுள் பற்றின அக்கறை யாருக்கும், நன்றி உணர்வே இல்லாத வாழ்றோன்னு கடவுள் எதுக்குன்னு கேட்குறேன். என்னை படைச்சது எது? நான் அதை கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை அதை கூட நான் இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், வந்தது என்ன நோக்கம், நான் என்ன பண்ணுகிறேன், யார் கேட்கணும்? கேட்கவே இல்லையே. நம்ம முழுமை நோக்கி நகர்றாங்களே, என்ன தமாஸ் பண்ணுறாங்க, கரெக்டானே? முழுமை நோக்கினா மற்றவங்க பிரச்சனையும் நம்ம பிரச்சனை இல்லையே. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை முழுமையை நோக்கினா. நான் முழுமையாக வாணும்னு நினச்சி பார்த்தா அடுத்த வினாடியே எனக்கு பிரச்சனையே இல்லை, காணாமல் போயிடுச்சு, டக்குன்னு காணாமல் போயிடுது. என்னடா எங்கடா ஜாதியெல்லாம் காணும், பிரச்சனை காணும் சார், பிரச்சனை ஒன்றும் இல்லையா? அது வாடுறதுக்கான சந்தர்ப்பம். ஏன்னா பந்து எடுத்து போட்டு விளையாட சொல்கிறாரு. ஆமாம், இப்போ இங்கேருந்து நான் ஊற்றி விடுவேன், நீ என்ன பண்ண, நான் மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டு விளையாண்டுக்கிறேன், அவ்வளோதான். வேறு என்ன, வேறு எதனா இருக்குதா? நான் சீரியஸாக ஃபுட்பால் தான், இல்லை சீட்டு கட்டு தான், எடுத்து பதிமூணு கார்டு காட்டணும், டிக், யார் டிக் பண்ணாலும் என்ன பிரச்சனை? யாரோ ஒருத்தர் டிக் பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ண அண்ணே இருப்போம், யாரோ ஒருத்தர் டிக்குன்னு வரும் நம்ம சொல்லுவோம், நம்ம சந்தோஷப்படுவோம், அவர் நான் யார் யார் டிக் பண்ணாலும் டிக் பண்ண போகிறாங்க. அப்படி தானே என் கூட அப்படி தான் காலில் செத்துருவேண்ணா, நான் எல்லாமே சாவு தான் சாமி வந்துக்கிறோம். நம்ம படம் வர பார்த்துட்டோம், இன்று நான் நாளை நீன்னு, சி இன்று இன்று நான் நாளை நீ, அப்படி தானே? அப்படி தான் எல்லாம் இருக்கு தானே செய்யுதே, முன்ன பின்ன போகிறோம், அப்படி தானே? எல்லாம் எங்கே தான் நம்மனா போட்டே நம்ம காணாமல் போயிருச்சு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.